1960களில் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் படங்களுக்கு பாட்டு எழுதி வெற்றிகரமான கவிஞராக இருந்தார் கவிஞர் வாலி. எம்ஜிஆருக்கும் வாலிக்கும் இடையே நட்பு எந்த அளவுக்கு இருந்ததோ அப்படி சில கருத்து வேறுபாடுகளும் இருந்தது. எம்ஜிஆர் அந்த சமயத்தில் திமுகவில் இருந்தார். திமுகவின் பகுத்தறிவு கொள்கைகளை ஊறி இருந்தார். வாலியோ ஆழ்ந்த கடவுள் பக்தி உடையவர். அவருடைய நெற்றியில் திருநீறு குங்குமம் எப்போதும் இருக்கும். ஒரு நாள் எம்ஜிஆர் வாலியிடம் தனியா பேசணும்னு சொல்லி அவரை ஒளிப்பதிவு கூடத்துக்கு வெளியில கூட்டு வந்தார். ஒரு மரத்தடி கீழே நின்று வாலி கிட்ட பேச ஆரம்பிச்சார் எம்ஜிஆர். வாலி, உங்களால் எனக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்பட்டுள்ளது அண்ணே அப்படின்ட்டு பதட்டம் ஆயிட்டாரு வாலி. பதிலுக்கு எம்ஜிஆர், வாலி நீங்க இனிமேட்டு ஸ்டுடியோக்கு வரும்போது நெத்தியில விபூதி குங்குமம் விட்டுக்காம வந்தா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாரு. ஏன்னா இதனால என்ன பிரச்சனைன்ட்டு வாலி கேட்டாரு. வாலி, நீங்க உங்க திறமையால தான் முன்னுக்கு வந்திருக்கிறீங்க, நல்லா பாட்டு எழுதுறீங்க. ஆனால் நான் இருக்கிற கட்சியில் இருக்கிற சீனியர் என் வி நடராசன் போன்றவங்க எல்லாம் நம்ம கட்சியிலேருந்து பாட்டு எழுத சொல்லாமல் நம்மளுடைய பகுத்தறிவு கொள்கைக்கு புறம்பாக இருக்கிற வாலி மாதிரி ஆட்களை வச்சு ஏன் கவிதை எழுதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உங்களை விடுறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வேணால் பக்திமானாக இருங்க, ஆனால் எனக்கு பாட்டு எழுத வரும்போது நான் இருக்கிற கட்சியின் கொள்கைக்கு ஏற்ப நெற்றியில் திருநீர் குங்குமம் இல்லாமல் வந்தால் கொஞ்சம் தேவையில்லை அப்படின்னார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் சொன்னதும் ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டார் வாலி. பிறகு எம்ஜிஆர் கிட்ட, அண்ணே நான் தீவிரமான முருக பக்தன், என்னை உங்களோட இணைச்சதே அந்த முருகன் தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் விபூதியை விட முடியாது. என்னால் உங்களுக்கு தர்ம சங்கடமான நிலைமை வேண்டாம், நான் ஒதுங்கிக்கிறேன். நீங்கள் வேணால் வேறு யாராவது கவிஞரை வச்சு இனிமேல் பாட்டு எழுதிங்க அப்படின்னு சொன்னார் வாலி. வாலி அந்த மாதிரி பதில் சொன்னோடனே எம்ஜிஆர் பதற்றமாகி வாலியின் கைகளை பிடிச்சி இந்த விஷயத்தை இதோடு விட்டுருங்க அப்படின்ட்டு தோல் மேலே கையை போட்டு நேராக ஸ்டுடியோக்குள்ளே போய் மறுபடியும் பாட்டு எழுத வச்சார். தொடக்க காலங்களில் காங்கிரஸில் இருந்த எம்ஜிஆர் அப்போது ஒரு தீவிரமான கடவுள் பக்தராக இருந்தார். திமுக என்ற பகுத்தறிவு பாசறைக்குள்ளே போன பிறகு கடவுள் மறுப்பு கொள்கையில் சில காலம் இருந்தார். இப்படி வாலிக்கிட்ட நெற்றில குங்குமம் விபூதி இட்டுக்க வேண்டாம்னு சொன்ன அதே எம்ஜிஆர் தான் பிற்காலத்தில் முருகாம்பிகை கோவிலுக்கு ஒரு தங்க வாழையை பரிசளித்தார். காலம்தான் ஒரு ஆத்திகனை நாத்திகனாக்கி நாத்திகனையும் ஆத்திகமாக்குது.